வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ தியூத் சேனல் இன்னைக்கு நம்ம சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஏன்னு இப்படி இருந்து வந்திருக்கு ஸோ அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாேருமே வேக்சினேட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா கொரோனா மூன்றாம் முறை வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கு ஒரே ஒரு வழி வேக்சினேஷன் பண்ணுறது மட்டும்தான் இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கோவிஷீல்டா இல்லை கோவேக்சின் போடலாமா இல்லை ஸ்புட்னிக் போடலாமா அப்படின்னு நீங்கள் யாரும் எதுவும் கவலைப்படவே தேவையில்லை கோவிஷீல்டுனாலும் சரி கோவேக்சினாலும் சரி இல்லை ஸ்புட்னிக்னாலும் சரி எது போட்டாலும் நல்லது தான் தடுப்பூசிங்கிறது மட்டும் நம்ம செலுத்திக்கிட்டால் மட்டும் போதும் தடுப்பூசி செலுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் தப்பு ஏன் அப்படின்னா கொரோனா மூன்றாம் மலை வந்து இதை விட வேகமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளை அந்த கொரோனா அலையிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து தடுப்பூசி மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் தடுப்பூசி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் போனீங்கன்னா ஃப்ரீயாக தடுப்பூசி போடுறாங்க அதில் ட்ரை பண்ணுங்க இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக போகணுன்னு நினைச்சிங்கனாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கு அதில் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க தடுப்பூசி ரொம்ப முக்கியம் எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கோங்க அடுத்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குழந்தைக்காக ஒரு சப்போர்ட் தான் கேட்க போகிறோம் இந்த குழந்தைக்கு இப்போ டூ இயர்ஸ் ஆகுது ஸ்பைனர் மஸ்குலா அட்ரோபி அப்படின்ற டிசீஸால் இந்த குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு வகையான ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜெனட்டிக் டிசார்டரை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஜெனட்டிக் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணி இதை வந்து அந்த குழந்தைக்கு நம்ம சரி பண்ண முடியும் ஆனால் அதுக்கான தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தொகை பதினாறு கோடி வேண்டும் பதினாறு கோடி அந்த பேரண்ட்ஸ்னால் கலெக்ட் பண்ண முடியாதனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில் இப்போ அதுவும் யூடியூப் சேனல்லேயே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணியும் இருக்காங்க தொண்டு நிறுவனங்களும் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் பதினாறு கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா ஸோ அதனால் எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் ஒருத்தர் நூறுரூவா இப்படி கொடுத்தா பதினாறு லட்சம் பேர் நூறுரூவா கொடுக்குறப்ப அந்த பதினாறு கோடி நம்மளால் யர்ன் பண்ண முடியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் அந்த குழந்தையோட லைஃபுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த குழந்தை வந்து ரெண்டு வயசு குழந்த தாங்க அதுக்கான ஃபியூச்சர்னா நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் அதுக்கான சப்போர்ட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம் நீங்கள் நூறுரூவா ஸ்பென்ட் சென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எதோ வைக்கிறீங்க ஸ்டேட்டஸில் நேற்று விஜயோட பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அதை வைக்கிறீங்க அஜித் ரசிகர்கள் வந்து அது விஜய்க்கு எகன்ஸ்டாக வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து ஆகாவளித்தனமான வேலைகள் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைக்காக ஒரு உதவி பண்ணலாம் நம்ம எல்லாருமே நீங்கள் உங்களால் முடியல பணம் கொடுக்க முடியலனாலும் உங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறப்ப அது யாராவது ஒரு ரெண்டு பேர் பார்ப்பாங்க அந்த ரெண்டு பேர் பார்க்குறப்ப அவங்க ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் எங்கள் சேனல் சார்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மொபைலில் இதை ஷேர் பண்ணுங்கள் டினிபி அப்டேட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மின் அரசு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கன்னியாகுமரி மின் பகிர்மான வட்டம் நாகர்கோவில் ஸோ இவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இவங்க ஒரு திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் ஸோ இவங்க அவங்க கட்சிக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பெருனர் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தேமுசா சென்னை வணக்கம் பொருள் கேங்மேன் இடமாற்றம் ஐந்து ஆண்டுகள் என உள்ளதை மாற்றிட வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மின்வாரியத்தில் அதிக அதிமுக ஆட்சியில் கேங்மேன் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு குறைந்த சம்பளத்தில் பணியாளர்கள் மாவட்டம் விட்டு வெளி மாவட்டம் பணியமர்த்தப்பட்டார்கள் இதனால் பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருக்கார்கள் எனவே அவர்களை சொந்த மாவட்டத்துக்கு மாற்றும் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான இஷ்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க ஆனால் இது வந்து முன்னாடியே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் இருந்துச்சு அதோடய ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு இப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒன் இயராக மாற்றிட்டாங்க அது வெகு விரைவில் வந்து இதுக்கான பணியானையை வந்து வழங்கிடுவாங்க அந்த மாற்று ஆணை வழங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது குடி விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இது எப்படி நம்ம குடி விரைவில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோலேயே சொல்லியிருக்கோம் இதை பற்றின நிறையா தொழிற்சங்கங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காங்க கேங்மேன் நண்பர்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் வெளியூர்லேருந்து வேலை செஞ்சிட்ருக்கப்ப ரொம்ப முந்நூறு மு முந்நூறு கிலோமீட்டர் தொலைதூரத்தில் வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கப்பெற வருமானம் வந்து மிகவும் குறைவான வருமானமே கிடைப்பதால் குடும்பத்திற்கு அனுப்பக்கூட முடியலை எங்களுக்கு இங்கே வாடகை கொடுத்து எல்லாமே சரியாக போயிடுது அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டங்களை வந்து அவங்கவுங்க ஹெட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதனால் இது வந்து பொருளாக தான் இருக்குது இப்போதைக்கு பொருளாக தான் இருக்குது ஸோ அதனால் இது வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அது அதுக்கு சொல்லியிருந்தாங்க நம்ம பழைய வெளியிலேயே பார்த்துருந்தோம் இந்த ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றத வந்து ஒன் இயராக மாற்றி பணியாளையம் வழங்கணும் அப்படின்னு சொ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வெகு விரைவில் வந்து மாற்றி கொடுப்பாங்க அது போக சில கோரிக்கை அம்சங்களும் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாமே நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் யாரும் வந்து வ கவலைப்படாதீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து டிரான்ஸ்ஃபர் ரேட்டு கிடையாது ஒன் இயர்லேயே மாற்றுறதுக்கான எல்லா பரிசீலனைகளும் பண்ணிகிட்ருக்காங்க கூடிய விரைவில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் ஸோ கேங்மேன் நண்பர்கள் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த தொலை ஒன்பதாயிரத்தி முந்நூறு கேங்மன்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலம் வந்து இருக்குது ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க அந்த ட்ரைனிங்கையும் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போய் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உயிரிழப்பை வந்து தடுக்கணும் அதுக்காக தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ எந்த வேலையும் செய்ய பார்த்து பத்திரமா செய்யுங்க கங்க நண்பர்கள் அனைவருக்கும் இதுபோல் மேலும் பல அப்டேட்களையும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜீரோ திவி சேனல்